எருமை வந்து மாட்டை பார்த்து சுண்டலி உருவது சுண்டலி உருவதுமா. ஏன்னா மாடு வந்து மலைக்கு தாங்காது, மலைக்கு தாங்காது, குருவிக்கிட்டு நிக்கு. எருமை வந்து வெயில் அடிச்சதுன்னா மாடு என்னங்கம்மா, சட்டித்தலை வடிக்குது, சட்டித்தலை வடிக்குது அப்படிங்குமா. எருமை வந்து வெயிலுக்கு தாங்காது. அப்பனே ஆண்டவா சிவபெருமானே, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க, சிவாய நமக பெரிய சாமியை போற்றி. பொங்கலோ பொங்கல், பட்டி பொங்க, பால் பொங்க, பொங்கலோ பொங்கல். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம தாய் குளத்தை பாருங்க, இந்த மட்டை வெட்டி இருந்த மலைங்க, அது இதுக்கு தான் கிளறதுக்கு தான். ஏன்னா இதில் வந்து கரண்டியில் கிளற முடியாது, மூணு குடி அப்படிங்கிறனால வந்து பெரிய கரண்டி போடவும் கூடாதுங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஏதாவது வேற நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஆசனம், 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 சூப்பராக இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து வாசப்பொங்கல் வைக்க மாட்டாங்க, மாட்டு பொங்கல் தான் வைப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்துங்க எங்கள் பங்காளி வீட்டில் ஒரு பொண்ணு வந்து பூ பொறுக்கி போச்சுங்களாம்மா வாசப்பொங்கலுக்கு. அப்போ வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டதுனால வந்து எங்கள் பங்காளியோடு யாருமே வந்து எங்கள் ஊருக்கால் வந்து வாசப்பொங்கல் வைக்க மாட்டாங்க, மாட்டு பொங்கல் தான் வைப்பாங்க. அதனால் நேற்று வந்து வாசப்பொங்கலுங்களா, நேற்று நம்ம வீட்டில் பொங்கல் கிடையாது, இன்றைக்கி மாட்டு பொங்கல் செம்மையாக இருக்கா. காலங்காத்தால் வருங்க, பழைய வருங்க, ஜம்முன்னு கோலமெல்லாம் போட்டப்பல, இங்கே ஒரு கோலம், இங்கே ஒரு கோலம், அங்கிட்ட ஒரு கோலம். இதை வந்து தவனுக்கு தவனுக்கு போய் என்ன வேலை அப்படின்னா, அந்த கோலத்தையெல்லாம் வந்து ஓடி ஓடி முடிக்கிறது தான் வேலை, அவனுக்கு ஒரு விளையாட்டு அதில். நெக்ஸ்ட் இங்கே வாருங்க, நம்ம டேடி வந்து வண்டி கழுவிட்டு இருக்கிறாரு, வாங்க எல்லாத்தையும் பேக் கேமராவில் காட்டுறேன். கழுவியாச்சாப்பா, நம்ம வண்டி நான் கழுவி இருக்கணுங்க. அது தூங்கிட்டு இருந்தனுங்களா, நேற்று மதுரை போயிட்டு வந்தனுங்க, நைட்டு தான் வந்தேன், 10:30 தான் வந்தேன். முந்தா நேற்று 2:30 எந்திரிச்சு கிளம்பி அந்த அன்னைக்கு தூக்கமே இல்லை எனக்கு, அதனால் காலையில் 8:00 தூங்கிட்டேன். எப்பவுமே இப்படி தூங்க மாட்டேன், 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சிடுவேன், எடிட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி முடியல, அதனால் படுத்துட்டேன். அதனால் நம்ம டேடி நம்ம ராஜாவை குளிப்பாட்டுறாரு ஜம்முன்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆடு மாடெல்லாம் படுத்துருக்குது. அப்படியே இங்கே வந்தேங்க அப்படின்னா, அங்கே வரங்க, இதுதான் பல்லவி போட்ட கோவில காலங்காத்தால். பல்லவி எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போடுறதுக்கு? 6 மணி to 8 மணி, 7-8. இங்கே பாருங்களேன், டவுசர் போட்டுக்கிட்டு தக்கா புக்கானே, இப்போ மன்ற வேலை பெரிய வேலை. தவன் இங்கே எப்படியா, இங்கே வரீங்க கோலை தலைக்கிறது வந்து ஏய் புற 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 டவுசர் பாண்டி, டவுசர் பாண்டி, டவுசர் பாண்டி தான் தவனே, தவனே. A few moments later. வருஷத்தில் ஒரு நாள் தான் இப்படி கழுவுறது. ஆ இன்னைகளுக்கு இதுகளுக்கு தான் பொங்கல், மாட்டு பொங்கல், உழவர் திருநாள், உழவர் திருநாள், ஆ உழவர் திருநாள், ஆ மாட்டு பொங்கல், உழவர் திருநாள். ஆ அப்புறம் வந்து மாட்டை பார்த்து சுண்டலி உருவது சுண்டலி உருவதுங்கம்மா. ஏன்னா மாடு வந்து மலைக்கு தாங்காது, மலைக்கு தாங்காது, குருவிக்கிட்டு நிக்கு. எருமை வந்து வெயில் அடிச்சதுன்னா மாடு என்னங்கம்மா, சட்டித்தலை வடிக்குது, சட்டித்தலை வடிக்குது அப்படிங்கம்மா. எருமை வந்து வெயிலுக்கு தாங்காது, ஏன்னா கருப்பா இருக்கிறனால வெயில் ஓவர ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுங்க. அதுதான் காரணம், சயின்டிஃபிக் ரீதியாக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்குது, அதனால வந்து சூரிய ஒளி அதிகமாக உட்கிரிக்கும். ஸோ அதனால் வந்து எறும்பு வந்து வெயில் அதிகமாக தாங்காதுங்க, எவ்வளோ மழை வெஞ்சாலும் கம்முன்னு விடுத்துக்கு. அடுத்து பாருங்கள், தவனுக்கு ட்ரெஸ்ஸை பாருங்கள், அவங்க அம்மாயை எடுத்துகிட்டு வந்தது. இங்கே பாருங்களா எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குதுங்க. ஒரு 6 வருஷம் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை, சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக எடுத்துன்னா கரெக்டாக இருந்திருக்கு. அப்புறம் ரொம்ப சின்னதாக போச்சுனாலும் ரொம்ப போயிடு, பெருசாக இருக்கிறதுனு தப்பு இல்லை, மறுபடியும் கூட போட்டுக்கலாம், ஜம்முட்டு இருக்குதுல்ல. எங்கே சாமி, சூப்பர். ஓகேங்க மக்கள்ஸ், வாங்க மாட்டு பொங்கல் வைக்கலாம். அதுக்கு நம்ம தாய் குளம் பாருங்க. எப்பவுமே வந்து பொங்கல் வந்து சாயந்தரம் நேரத்தில் தான் வைப்போம். இப்போ எதுக்காக மட்ட மத்தியானத்தில் வைக்கிறோம் அப்படின்னா, அக்கா வீட்டில் போய் அம்மா தான் பொங்கல் வைக்கணுங்க. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வீட்டில் நேரமே பொங்கல் வச்சு சாப்பிட்டு அதுக்கடுத்து அக்கா வீட்டுக்கு அப்பா அம்மாவும் போவாங்க. தெரில நானும் போனாலும் போவேன், இப்படி நின்று தெரில, நானும் அம்மாவும் போகிறோமா, அப்பாவும் அம்மாவும் போகிறாங்கன்னு தெரில, அது அப்புறமேல தான் பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே வாருங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் சாமான்களை எடுத்து வந்து வச்சாச்சுங்க, அரிசி, அதுக்கப்புறம் கரண்டி எல்லாம், அண்டா பொங்கல் அண்டா, அங்கே கல் கூட்டி வச்சிருக்குது, எல்லாம் பேக் கேமரா காமிக்கிட்டா. அரிசி அழி கழிஞ்சி தண்ணி இது பண்ணுறதுக்கு ஒன்று, அரிசி பச்சை அரிசிங்க, மஞ்சப்பொடி, கரண்டி, இது ரெண்டு குண்டாக இருக்குது. அப்புறம் அங்கே வந்து பொங்கல் அண்டா, அதில் தான் பொங்கல் வைப்போம். எப்பவுமே வந்து பெரிய அண்டாவில் தான் அம்மா வைக்கிங்க, அதாவது பெருசில் வச்சுட்டு அப்படின்னா மறுபடி சின்னதுக்கு மாற்றக்கூடாதாம்மா. இது 5 குடிங்க, ஸோ அதனால் அவ்வளோ 3 குடின்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, அப்படியே இங்கிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, விறவு, அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா கல், எல்லாமே ரெடி.
ஆரம்பிச்சிடலாமா? நெக்ஸ்ட் வந்துங்க வருங்க, அரிசி வந்து மொத்தம் வந்து மூணு முடிங்க, கணக்காக அளந்துதான் போடுது. அதான் மூணு முடி தான் வாங்கி திருப்பி, அப்புறம் என்ன மேலே இருக்குமா? நல்லா வலிக்கு தான் போடுவாங்க. மொத்தம் மூணு முடிங்க அரிசி, அதை அளந்து போட்டு அப்புறம்தான் வந்து பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வந்து நார்மல் பச்சரிசி பொங்கல் தானுங்க, சக்கரை பொங்கல்லாம் கிடையாது. பச்சரிசி நிலஞ்சா பாடு தான். அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வருங்க பொங்கண்டாவில் வந்து தண்ணி மோந்துட்டு வந்துருக்குதுங்க. இதை வந்து ஊற்றிங்க, இதை கழிஞ்சு அந்த கழிவு தண்ணியில் தான் பொங்கல் வைக்கிறது. அந்த தண்ணியில் தான் பொங்கல் வைப்பாங்க. பாலெல்லாம் வந்து உள்ளே ஊற்ற மாட்டேங்க நாங்கள், அந்த பால் ஊற்றுற வேலையெல்லாம் கிடையாதுங்க. இது இதுலேயே வச்சோம் அப்படின்னா பொங்கல் நல்லா சும்மாடு ஊட்டி செம்மையாக பொங்கும். இதுதான் வந்து கரெக்டானதுங்க, பாலெல்லாம் உள்ளே ஊற்றணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் பால் வந்து ஊற்றக்கூடாது. ஏமா, அது வந்து சக்கரை பொங்கலுக்கு ஊற்றுறாங்க. அன்றைக்கி பார்த்த அந்த இதில் போய் இப்போ பருவூரில் பொங்கல் வச்சோம்லாங்க, அங்கே ஊற்றுனாங்க. இதுதான் வந்து நான் நம்ம தாய்க்குள்ளே வைக்கிற மெத்தேடு, பாலெல்லாம் ஊற்ற மாட்டோம். பொங்கலுக்கு வந்து இதுலேயே வருங்க, பொங்கல் எப்படி பொங்கி வரும்னு பாருங்கள். இதை நல்லா கழிஞ்சு அந்த தண்ணியில் தான் பொங்கல் வைக்கும். ஓகே, சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு. தாய் குளமே அந்த இடத்து மேலே வச்சிடலாமா? ஆ சூப்பரே. ஓகே, அரிசி தண்ணி ஊற்றலாம். வருங்க இதில் தானுங்க பொங்கல் வைக்கிறதுங்க. அப்பனே ஆண்டவா சிவபெருமானே, தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய வகை வகை சிவாய நமக பெரியசாமியை போற்றி, இயற்கை அன்னையை போற்றி போற்றி, ஓம் முருகு ஓம் சரவண பவ, ஓம் சக்தி பராசக்தி. நெக்ஸ்ட் வந்துட்டுங்க இந்த அண்டா வழி, அண்டா வழி தண்ணி ஊற்றணும் தானே, அண்டா வழியும் முக்கா அண்டாவா, அண்டா வழி தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் எகைன் வந்து அரிசியை கழிஞ்சுங்க உள்ளே அந்த மாதிரி ஊற்றி ஃபுல்லாக அண்டா நிறைய இது பண்ணிட்டுங்க. அப்புறம் அப்படியே அடுப்பத்தை வச்சு எரிக்க ஆரம்பிச்சா அப்புடின்னா அதுதான் வந்து பொங்கல் பொங்கி வர்றதுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அரிசியை உள்ளே போடுவாங்க. ஏமா, அந்த அரிசி அரிசிங்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பொங்கலே பொங்கி வருங்க. அதுக்கப்புறம் தான் அரிசியே போடுவோம். இதுதான் வந்து நம்ம தாய்க்குள்ளே வைக்கிற மெத்தடுங்க. எங்கள் சொந்த பந்தம் கிராமத்தில் எல்லாமே இப்படித்தான் வைப்பாங்க. சக்கரை பொங்கல்ங்கிறது அது வேறு மெத்தடு, பச்சரிசி பொங்கலும் இப்படி தான் வைப்பாங்கன்னு வைங்களேன். மக்கள் அடுத்து பாருங்க, இது வந்து முடக்கத்தான் குடி இருக்குது இல்லைங்க, இது வந்து தெப்ப குளத்துக்குமே நடு தெப்ப குளம் கட்டி தெப்ப குளத்துக்கு நடுவில் வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதெல்லாம் பார்க்கலாம், பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கலாம். இது எதுக்கு ஒன்று போதும் எதுக்கு இத்தனை? இது அப்புறம் அவங்களுக்கு மேவரா பெரிய போட்டுக்கொண்ணே. இப்போ இன்னொன்று அது என்னமோ பிடிங்க. சரி சரி, ஓகே 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 ஓகே. அதை பாருங்கள் மக்கள்ஸ், அதை அப்பா சொல்கிறத விட நீங்கள் கண் கூட பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் அதனால தான். ரைட், ஓகே. அடுத்து வந்து தாய்க்குள்ள வந்து சூடை வச்சு பற்ற வைக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ரூகரா ரூகரா ரூகரா, நல்லா பற்ற வச்சு எடுத்தா தான் போகிறேன். ஆ, கிழக்கு முன்னாடி நின்று சாமி போடுறது, பின்னு கும்பிட்றேன், சனி மூலையை கும்பிட்றியா? ஈசானிய மூலையை கும்பிடுதுங்க. தாய்க்குளம் கும்பிட்டாச்சு, அடுத்து விரைவு எடுத்து வச்சு எரிக்க வேண்டிதான். பத்திக்கிச்சா? அவ்வளோதானுங்க, பொங்கல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. வாவ், செமையாக இருக்குதுங்க. போன வருஷம் பொங்கல் வைக்கும்போது அந்த சில தானே எடுத்தா? ஆ, இதில் தான் எடுத்து, இதில் தான் எடுத்தேன். பொங்கல் பொங்கி வரும்போது இதாகிடுச்சல்ல, சூடாகி போன ஆஃப் ஆச்சல, இதில் தான் எடுத்து, இதில் தான் எடுத்தேன். ஆனால் இந்த டைம் இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. கணக்காக வெயில் அந்த மாதிரி ஜம்முன்னு அடிக்குது பாருங்க, செம்மையாக கிளாரிட்டியாக இருக்குதுல்ல. சூப்பருங்க, சூப்பருங்க, சூப்பருங்க. அப்படியே வாங்க பக்கத்துலேயே பார்க்கலாமா? சூப்பரே. பொங்கல் சாதம் வந்து, பொங்கல் சாதம் பொங்கி வந்து சாதம் வேகும்போது இது வந்து கிளறி விடுறது. ஆ, கிளறுவோம் பாருங்க. போது வெட்டுப்பா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டிட்டு கொஞ்சம் நீட்டாக செதுக்கிங்க, கழுவிட்டு. அப்பா இப்படி பண்ணும்போது உடம்பெல்லாம் கூசுதுங்க. எத்தனை பேர்த்து கூசுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்படி இந்த சொர சொரன்னு சத்தம் கேட்டாலே உடம்பெல்லாம் கூசும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தீ எரிக்கிறது வந்து நம்ம தாய்க்குள்ள வந்து ஒரே பக்கம் எரிக்காதுங்க, மூணு மூலையிலேயும் மூணு பக்கம் தீ வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா. அதில் வந்து எல்லா பக்கமும் வந்து தீ விரை வச்சு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் தீ வந்து சென்ட்ராக எரியுங்க.
அப்போதான் வந்து பொங்கல் வந்து அது என்ன திசையில் உழுவோணுமோ அந்த திசையில் உழுகும். அதனால தான் அப்படி நம்மளாக வந்து திசையை மாற்றக்கூடாதுங்க. இந்த வருங்க அந்த இது வெட்டிட்டு வந்தோம்லங்க, அது வருங்க நீட்டாக வெட்டி செதுக்கிங்க, தென்னமட்டி இருக்கலைங்க, கழுவி வச்சாச்சு, தண்ணியில் கழுவி வச்சாச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் உள்ள அரிசி போட்டு பொங்கி வரும்போது நல்லா அரிசி வேகும்போது இதில் தான் கிளறி விடுறது. இந்த பொங்கல் உழுகிற வரைக்கும் எப்படா விழுகு எப்படா விழுகுன்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்குங்க. வறுமையத்தான் விழுவே, அதான் அதான் அவ்வளோ சீக்கிரம் மேலே எழுந்திரிச்சு விழுந்துடாது. வாருங்களேன் சும்மா ஆடு கூட்டி எப்படி நிற்கிது பாருங்க ஜம்முன்னு. இதுதான் வந்து சும்மாடு கூட்டி பொங்குறது அப்படிம்பாங்க. சும்மாடுங்கிறது தலையில் வைப்பாங்க, அந்த மாதிரி சும்மாடு தலையில் எப்படி பொங்கி வருது பாருங்க. உள்ளே பாலெல்லாம் ஊற்றவே இல்லைங்க. நான் எவ்வளவு நேரம் ஆகும் உழுக போகுது நினைக்கிறேன். பேக்க பேர போயிடலாமா மக்கள்ஸ்? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆ பொங்கல் 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 பொங்குது, பொங்குதா பொங்குதா, எந்த பக்கம் பொங்குது? விளக்கேற்றி வித்தகநாதர் மூளை பொங்குதா, பள்ளி மூளை பொங்குதா, மகுடேஸ்வரர் மூளை பொங்குதா, இல்லை பவானி கூடுதுற மூளை பொங்குதா? எந்த மூளை? ஆண்டவா சிவசிவா நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவ 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 சிவாய நமக சிவாய நமக. இன்னும் பொங்கல் வருதுங்களா? இப்படி சும்மாடு கூட்டி வருது பாருங்க, செம்மங்க. இப்படி தாங்க வரணும் பொங்கல் ஜா முன்னுக்கு வருங்க. இதுதான் சும்மாடு கூட்டி பொங்குறதுங்கிறது. பொங்கலோ பொங்கல், பட்டி பொங்க பால் பொங்க, பொங்கலோ பொங்கல், பட்டி பொங்க பால் பொங்க, பொங்கலோ பொங்கல், பட்டி பொங்க பால் பொங்க, பொங்கலோ பொங்கல். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. அம்மா சாமி போட்டு போடுறீங்களா? ஆ போடுங்க. சூப்பருங்க, அவ்வளோதானுங்க. சாமி மூட்டு அரிசி போட்டாச்சுங்க. சூப்பர். சனி மூலை, சனி மூலை தானே? ஆ சனி மூலையில் வங்கி இருக்குதுங்க. அருமை அருமை அருமை, சூப்பர். அடுத்து வந்துங்க ஒரு மூணு கரண்டிகள் எடுத்து மூணு மூளைக்கு ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறதுங்க. அங்கே ஈசனி மூளை ஊற்றியாச்சு, இந்த மூளை ஊற்றியாச்சு, மூணு கல்லுக்கு மூணு மூளை. அவ்வளோதான், மூணு மூளையில் தண்ணி ஊற்றிட்டு அடுத்து என்ன பண்ணுறது? இப்போ தண்ணி வடிச்சுட்டு இது அரிசி போடுறதா? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே பொங்க பானையில் தண்ணி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து குறைச்சிட்டுங்க, உள்ளே வந்து அரிசி போட்டுக்கலாம். அடுத்த நிகழ்வு சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பரை. இந்த மாதிரி தானுங்க. இப்போ அந்த தண்ணியில் தான் தீர்த்தமும் அந்த தண்ணி தான். மாடுகளுக்கு தீர்த்தம் போடுறதும் அதில் தான் போடுவோம், காவைக்கள் தடவுறதும் அந்த தண்ணியில் தான் தொடவுவோம். எல்லாமே இனி சாமிக்கு எந்த திருநீர் கிடைக்கிறது, சந்தனம் கிடைக்கிறது, அத்தனையுமே இதே தண்ணியில் தானுங்க. இந்த தண்ணியில் தான் எல்லாமே பண்ணணும். அரிசி போட்டலாமா? ஓகேங்க. அதை பாருங்க, தண்ணி குறைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஊற வச்சுருந்த பச்சை அரிசி இருக்குதல்லங்க, அதை எடுத்து உள்ளே போடுறது. சூப்பருங்க. ஏம்மா மூணு வீடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீ பொங்க வைக்கும்போது அம்மா இந்த இது எடுத்து கொடுத்தது? அது இது வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்ததுங்க. இந்த பொங்க பானை இருக்குது தெரியுங்களா, வெண்கலமா அது பித்தளையா? இந்த வெண்கலம் கிடையாது பித்தளை. இந்த பித்தளை பானை வந்து எங்கள் அம்மாயி வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்ததுங்க. அதனால் வந்து அதை வந்து குறைக்கக்கூடாதுங்க. மூணு வழியில் எடுத்து கொடுத்துட்டாங்க, அதனால் அதே இதை அதே பாணியை வந்து நம்ம தாய்க்குள்ள பின்பற்றிட்டு இருக்குதுங்க. அடுத்து பல்லவி பொங்கல் வைக்கிறாங்கன்னா ஒரு படியில் வச்சுக்கலாம். ஆ பட்டி பொங்கல் உன்னாத்தான் வைக்கணும். அதான் அதான் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காவிக்கல் இருக்குல்லங்க, காவிக்கல்ல வந்து இந்த குண்டாக்குள்ளே போடுறோம். ஆ போடுங்க, இந்த குண்டாக்குள்ளே போட்டுங்க. இப்போ வந்து இந்த பொங்கல் வடித்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகே ஊத்துங்க, ஊத்தி கரைப்பா. ஆ ஊத்துங்க. ஆ சூப்பர், எடுத்து கரைங்கப்பா. சுடு சுட சுட இருக்கு, இதில் கரைச்சிங்க. இதைத்தான் வந்து ஆடு மாடுகளுக்கு பூசணுங்க. இன்றைக்கி தான் வந்து பெயிண்ட் டப்பா வந்துருச்சு, பெயிண்ட் டப்பா வாங்கிட்டு மாட்டு கொம்பில் அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அடிக்கவே கூடாதுங்க. பெயிண்ட் டப்பா அடிக்கிறேன் தெரியுங்களா, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மாட்டு கொம்பில் அப்படி அடிக்கூடாதுங்களாம்மா. அதை அடித்தோம் அப்படின்னா அதுகளுக்கு வந்து இந்த கேன்சர் மாதிரி சம்திங் வந்து ஏதோ சொன்னார் ஒருத்தர், ஒரு மாமா தான் எங்கிட்ட சொன்னார். அன்னையிலேருந்து நான் வந்து பெயிண்ட் டப்பா அடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் விடுறதே இல்லை. நம்ம டேடி வந்து பெயிண்ட் டப்பா வாங்கிட்டு இருப்பாரு, நான் வேணான்ட்டுருவேன். காவிகள் தான் மோசம் அப்படின்னு சொல்லிடுவேன். வாங்கிட்டு வந்துட்டாப்ல, அதை பூச அடிக்க விடலைங்க நான். அது என்ன இயற்கை பாரம்பரியமாக முடிஞ்சளவுக்கு அதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்படித்தானுங்க காவிக்கல் பூசுறதுங்க, இதுதான் பாரம்பரியமுங்க. சூப்பர் சூப்பர். ஓ ஹோ ஹோ எருமை அப்படிக்கிட்டா
இதுதான் மூக்கு நாங்கள் கயிறுன்னு சொல்கிறது சனமே, டவுன் கால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்குன்னு சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா மூக்கில் வந்து கோர்த்து போட்டிருப்போம் தவறுங்க இங்கே, அதனால் வந்து இழுக்கும்போது மூக்கு வலிக்கும், அதனால் கம்முனு சொல்படி கேட்கும். இல்லைனாலாம் எந்த கொம்பனாலையும் தெரு மாட்டையில் அடக்க முடியாதுங்க. தூக்கி எறிஞ்சிட்டு போயிரு, ஒரே முட்டை முட்டி வீசிட்டு போயிரு. மாட்டனால் அடக்கிறக்கு திமில் இருக்குது, இதுக்கெல்லாம் திமிலும் இல்லை ஒன்றும் இல்லை, பார்த்தீங்களா இல்லையா? ஆ இது போடுப்பா உடம்புல, உடம்புல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், தனியாக கொஞ்சம் விட்டுக்குங்க. அது கரைக்கு கரைக்கு என்ன ஆகுனா ரொம்ப மாவாட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். வட்ட வட்டாச்சா இங்கே காட்டு. ஆ சூப்பர். ஆ உடம்புல அடிங்க, இங்கே 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 அடிங்க, இந்த பக்கம் அடிங்க. ஆ ரொம்ப த இதுதான் இருக்குது, கெட்டியாக இருக்குது, நீங்கள் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதானுங்க போது, சும்மா கசகசங்க. இதுதானுங்க எரும் மாட்டுக்கு இது பண்ணுறது, காதுக்கல் பூச்சி அலங்கரிக்கிறது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுறதுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நம்ம தாய் குளத்தை பாருங்கள். இந்த மட்டை வெட்டி இருந்த மலைங்க அது இதுக்கு தான் கிளறதுக்கு தான், ஏன்னா இதில் வந்து கரண்டியில் கிளற முடியாது, மூணு கொடி அப்படிங்கிறனால வந்து பெரிய கரண்டி போடவும் கூடாதுங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஏதாவது வேறு நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணியிருப்போம், அந்த காரணத்தினால தான் வந்து இந்த மாதிரி தென்னை மட்டையை வெட்டிங்க, அதை வந்து நீட்டாக ஒரு செதுக்கு செதுக்கி கழுவி இந்த மாதிரி வந்து கிண்டுறதுங்க. அப்படித்தானே? சும்மா நில்லு, அவ்வளோதான் லட்சணமாக இருக்குது பாருங்க. அந்த அந்த கொம்புக்கு எல்லாம் சிவப்பு பிடிக்கிட்ட மூக்கணும். ஆ வைங்க, இது வைங்க சிகப்பு. ஆ இப்போ பாருங்க இந்த தண்ணீர் ஓட்டு, இந்த சிகப்பும் சந்தனம் வச்ச உடனே, சந்தன சிவப்பு வச்ச உடனே பாருங்க ஜம்மு இருக்குது பாருங்களே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சூப்பர் அப்பே, செம்மை அழகாக இருக்குதுல்ல, பக்கா பக்கா பக்கா. எல்லாத்துக்கும் போட்டாச்சா? ஓகே, எல்லா இருமாட்டுக்கெலாம் போட்டாச்சுங்க. அடித்து வந்து சொக்கமான தடிங்க. இந்த சொக்கமான தடிங்கிறது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, அறுப்பு மரம் இருக்கலாம், இது என்ன மரம்? இது ஊஞ்ச மரம். ஊஞ்ச மரம் அறுப்பு தானே? ஆ அறுப்பு, தலைக்கு தேய்க்கிற மலைங்க அறுப்பு. அந்த அறுப்பு மரம் இருக்குதுலங்க, அது வந்து ஆ போடுங்க ரெண்டே ஓட்டுக்கப்படி. ஆ அதில் வந்துங்க ரெண்டு குச்சி இந்த மாதிரி வெட்டிங்க, அதை வந்து நீட்டாக தோலெல்லாம் சீவிட்டு காவிக்கல் தொடைய வச்சுருவாங்க. இது எதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து செம்மறி ஆடு வச்சுருப்போம், நிறைய வச்சுருப்போங்க, ஒரு பட்டிக்கு வந்து 100 ஆடு 200 ஆடு அப்படி வச்சுருப்போமா. அப்போ வந்து அந்த ஆடு மேய்க்கிறதுக்காக இந்த குச்சியை வந்து பட்டி பொங்கலில் பூசை போட்டு இந்த கச்சியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு வந்து இதை வந்து ஒரு சம்பிரதாயமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த தெப்பக்குளம் கட்டுறது டேடி சொன்னார் பார்த்தீங்களா, காலையில் அந்த முடக்கத்தாங்கொடி சுற்றிட்டு வந்தார்லங்க, அது சொல்லியிருந்தாலங்க. இப்போ அதுக்கு உண்டான வேலை தான், அதுக்கு வந்து இதே தண்ணியத்தை யூஸ் பண்ணணுங்க. இதை பாருங்க, அந்த தீர்த்த வடித்து வச்ச மாதிரிலங்க அந்த தண்ணி யூஸ் பண்ணிங்க. இதுலேருந்து இப்போ குளமாட்டை கட்டணுங்க, அதுக்கு பேர் வந்து தெப்ப குளம்னு சொல்லுவோம். அடுத்த கட்ட நடவடிக்கைங்க, மஞ்சள் பிள்ளையார் இந்த பிள்ளையர் வச்சிங்களா, அதுக்கு வந்து ரெண்டு சைடு ரெண்டு விளக்கு வச்சுங்க, தீபம் போடுறதுக்காக பல்லை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாப்பிளிங்க. சூப்பரு, பார்க்குறக்கே அழகாக இருக்குது இல்லைங்க. ஜூமில் பார்க்கும்போது ஒரு மஞ்சள் பிள்ளையார், ஒரு சாணி பிள்ளையாருங்க, இதுக்கு ரெண்டுக்குமே வந்து மாட்டு சாணி தான் யூஸ் பண்ணணுங்க. இப்போ வந்து இந்த தெப்பக்குளம் கட்டினாங்க, தெப்பக்குளம் கட்டினா அதுக்கடுத்து வந்து மஞ்சள் பிள்ளையா இந்த இது சாணி பிள்ளையர் வச்ச மலைங்க, இது எல்லாமே வந்து மாட்டு சாணத்தில் தான் பண்ணணுங்க. சிந்து மாட்டு சாணமோ நாட்டு மாட்டு சாணமோ மாட்டு சாணத்தில் தான் பண்ணுவாங்க. எருமை சாணம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டில் முன்னே வந்து மாடு இல்லாததுனால பக்கத்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தோம். இப்போ வந்து ரெண்டு மாடு நம்ம அக்கா வீட்டு மாடு இருக்குது, கூடிய விரைவில் நம்ம நாட்டு மாடு வாங்குறோம். என்ன? ஆ ஓகேங்க, அடுத்த நான் போகிறேன் அப்படின்னா கரும்பு வைக்க போகிறேன். ஆமையாக கொண்டாந்து நிறுத்தலாம் தான் பிளான் பண்ணிச்சு, அப்புறம் கோலமெல்லாம் அலையுமா, அந்த கந்தாசி ஆமையெல்லாம் வேண்டாம், இப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம், எடுத்துகிட்டு போகும்போது இப்படி ஓரம் எடுத்துகிட்டு போயிடும் அக்கா வீட்டுக்கு போகும்போது. ஸோ அதனால் வந்து கரும்பு அப்படியே நிற்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கூட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். கரும்பு அப்படியே நிற்க வச்சிடலாம், அப்போ பாரு ஐடியா பண்ணுற மாதிரி வண்டி வேண்டியதுமா. வண்டி
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் தேங்காய் உடச்சுங்க. இந்த அந்த தீ தருங்கள அரிசி தண்ணி வடிச்சு வச்சோம்லங்க, அதோடவே பொங்க தண்ணி வடிச்சு வச்சோம்ல அதோடவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தெப்பக்கலத்துக்கு தண்ணி ஊற்று வைக்கலாம், தெப்பக்கலத்துக்கு தண்ணி ஊற்று ஊற்றலாங்க, ஊற்றிட்டு ஊற்றலாம், கரெக்டாக நேரோட வைக்கலாம், கீழே வச்சு அழுத்த அவசரப்படாது, அந்த இடுப்பில் வச்சு நல்லா அருமையா உடஞ்சிருக்குது. நல்லா ஒண்ணு நல்லா தருக்குது. அந்த கை வந்து மறுக்கா வல்லைன்னா இப்படி மேல இழுக்கணும், மேல இழுத்து அழுத்தினா வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி விடும் விடும் விடுங்க. சிலக்கு போய் மூக்கு முட்டிக்குச்சுன்னா மறுக்கா திருப்பு மறுக்க இந்த பக்கம் அருவாள் எடுத்து காய் திருப்பினீங்கன்னா மறு சரக்குன்னு ஒரு இதாகுது. அது கூட தெரியாதா? தெரியல, அதான் தெரியல எனக்கு. ஓகேங்க, வாங்க வச்சிடலாம். கா சில்லற காசு ரூபாய்மா வெத்தலைக்கு வேண்டியதுலையா? ஓகே, கரும்பு வச்சாச்சுங்க. அப்படியே பாருங்க, கோலங்கையிலாம் போட்டு எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதில் வச்சு ஜம்முன்னு தேவை ரெண்டு தேவம் போட்டு விட்டாச்சு. சூப்பரு, அருமை 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 படப்பெல்லாம் போட்டாச்சு. பூசி ஆரம்பிச்சிடலாமுங்க. ஓ நமச்சிவாய சிவாய நமக. எல்லாம் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பட்டி பொங்க பால் பொங்க, பொங்கலே பொங்கல், பட்டி பொங்க பால் பொங்கல், பொங்கலே பொங்கல், பட்டி பொங்க பால் பொங்கல், பொங்கலே பொங்கல். ஓகே பசிதா, வேப்பந்தலை பூளை பூடு, அதுக்கப்புறம் இது ஆவரம் ஆவரம் தலை, இதை மூணையும் வந்து எடுத்து இதுல தான் பூசை பண்ணுவோம். ஓகேவா? சாம்பிராணி தூக்கல் இங்க கண்ணுக்குட்டிக்கு அடுத்து கண்ணுக்குட்டிக்குங்க. அது எங்களது. மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் செல்லம். அது ஓகேன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது, சாயம் விட்டாச்சு. அடுத்து வந்து மாடுகளுக்கு வந்து பொங்கல் கொடுக்கறதே எடுமா. ஒரு சந்தி கேடுறதாங்க, அது எடுக்கணும். ஒன்று பல்லவி எடுக்கணும், இல்லை அப்படின்னா அம்மா எடுக்கணும். அம்மா எடுத்துருச்சு, சூப்பரு. அப்பா நீங்க எது எடுங்க, பூஸ் தண்ணி எடுங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஒன்று சொல்லிக்கிட்டு மாட்டையெல்லாம் சுற்றி சுற்றி வருவா. அது அப்புறம் படைச்சி ஒரு கொடுத்து ஒரு பாடு அப்புறம் தானே. அது ஏது அப்புறம்? அது அப்புறம் தான் சார். அது அப்புறமா? ஆமாம். ம், சரி எடுத்துக்கிட்டு வாங்கப்பா. சுற்றிக்கிட்டு அப்புறம் கொடுத்துட்டு போகிறதானப்பா? மாட்டை ஒருத்தர் மாட்டு குடிக்கணுமா? பிடிச்சி கொடுமா, நீயே பார்க்கணும். பார்த்து பாப்பா. ஆ அவ்வளோதான், அப்படியே பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். ஆசனம் சொல்லி கொடு. ஆசனம் 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 அப்படின்னு சொல்லி அது சாப்பிட்ற கொடுத்துறதுங்க. மாடு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடணுங்க, ஏன்னா அது மாட்டு பொங்கல் தானே. அதனால நல்லா சாப்பிட கொடுமா. என்னம்மா அவசரா? பரவாயில்ல, நல்லா கொடு, கொடுத்துட்டு வாபோசனம் எடுத்த உடனே வந்து நம்ம தாய் குளம் பல்லவியும் ஒரு சிந்தியோட உடனே இவங்க தான் வந்து காலையில இருந்து விரதம் இருந்தாங்க. ஆரம்பிக்கலாம். அங்கே அப்படியே க்ளோஸ் அப் வந்துடுறேன். அந்த பழமுங்க, அதுக்கப்புறம் சக்கரை தேங்காய், இந்த தேங்காய்ங்கிற மாதிரிங்க, பழம் தேங்காய், அது பழம் சக்கரை சாப்பாடு அரிசி அரிசி இல்லையா? ஓகே. ம், சாப்பிடுங்க. என்ன சொல்லி சாப்பிடணும்?
அதெல்லாம் தேவையில்லையா? சூப்பர். அதுக்கடுத்து இங்கே வரங்க லைனாக வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடலாமா நாங்கள்? ம், ஒரு சிந்து விட்டாச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நல்லா நிறைய காய்கறிகள் போட்டு வச்ச பருப்பு குழம்பு ஊற்றியாச்சு. அடுத்து அப்படியே எடுத்து பூசணிக்காய் அவ்வளோதானுங்க. ரசத்துக்கு போயிட்டாப்ல. தவன் உள்ள தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டானுங்க இன்னைக்கு கமனு. சாப்பிடாது கமனு தூங்கிட்டா சாப்பிட்டியம்மா? நான் எந்திரிக்கிறேன், போய் பால் பிச்சோன்னு. அடுத்து தாய்க்குலம் போய் பால் பிச்சோனுங்க. ஒண்ணுக்கு வந்துட்டா சாமி. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். சாப்பிட்டாச்சு உன்னை விட்டுட்டு. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வீட்டில் ஜம்முனி சாப்பிட்டு நெக்ஸ்ட் எங்கே வரோம் அப்படின்னா அக்கா வீட்டுக்கு. அங்கிட்டு போய் பொங்க வச்சு எல்லாம் ஜாலியாக சாப்பிட போகிறோம். போலாமா? ஓகே, எல்லாருமே குடும்பத்தோடு கிளம்பி வச்சுக்க போலாம். இங்கே வாருங்க, வீட்டுக்காரங்க எல்லாம் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் வாருங்க, மெயின் வீட்டுக்காரன் இங்கே வாருங்க உட்காந்து மிச்சர் தின்னு இருக்கிறியா? ஏய், தைப்பொங்கல் சிறப்பாக பண்ணுவியாட்டுருக்குது. பொங்கலோ பொங்கல் சொல்லு. சரி சரி. ஏப்பா.